फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல இந்த மழை நேரத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகுற மாதிரி இந்த குழம்பு வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு டேஸ்டா நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் இப்போ வந்து பரவலா வந்து எல்லா இடங்களிலுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு சோ இந்த மழை நேரத்துல இந்த மாதிரி ஒரு குழம்பு ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படினா மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் டைம்ல கூட நமக்கு ஒரு டே ஃபுல்லா கூட இந்த குழம்பு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் சோ அந்த குழம்பு வந்து இந்த தக்காளி பட்டர் குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த குழம்புக்கு காய்கறி எதுவுமே தேவைப்படாது சரிங்களா தென் வந்து குழம்பு வந்து எப்படி செய்யறது தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தறலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய மாமியார் ஃபேமிலி சென்னையில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருங்க ஏன்னா நானும் தொடர்ந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சென்னையில் வந்து ரொம்ப அதிகப்படியான கனமழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதாக நான் நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து நல்லா சேஃப்டியாக இருங்க வாங்க இப்போ நம்ம குழம்பு ரெசிபிக்குள்ளே என்ட்ரி ஆயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் நான் 1 கப் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் 1 கப் தக்காளி 1 கப் தேங்காய் இந்த தேங்காயோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து சோம்பு 1 ஸ்பூன் வந்து கசகசா எடுத்துருக்கிறேன் மஞ்சள் தூள் உப்புத்தூள் தேவைக்கேற்ப தாளிக்கிறதுக்கு கடவுள்நம்பருப்பு கருவேப்பிலை தென் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த பட்டர் இல்லாமலும் நீங்கள் வந்து செய்யலாம் தென் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் கிராம்பு 2 ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதுவும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலை எண்ணெய் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க மிளகாய் பொடி வந்து உங்களுடைய காரத்திற்கு ஏற்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ நம்ம செய்முறை பார்த்துடலாம் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜாரில் தேங்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக போட்டு நறுக்கிட்டு நல்லா தேங்காயை சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க அதோட சோம்பு கசகசா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு நைஸ் பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கசகசா சோம்பு போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம கடாயில் வாங்க நம்ம இப்போ அடுப்பில் கடாய் வச்சிடலாம் கடாய் வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகுலாம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் கடுகு நல்லா வெடித்த பிற்பாடு கருவேப்பிலை போடுங்க தென் வந்து ஏலக்காய் பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டம் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துருங்க இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தென் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிற்பாடு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தென் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆயில் சேர்த்து வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிடலாம் ரொம்ப தேவைப்படாது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க தென் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள்தூள் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவு சரி பார்த்துட்டு மேற்கொண்டு வேணும் அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிற்பாடு இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ற மாதிரி வதக்கிடுங்க
தேவைக்கேற்ப தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் இந்த குவாண்டிட்டிக்கு ஏத்த வகையில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தென் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டாச்சு. ஸோ அதனால் இப்போ உப்பு வந்து தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக போட்டிங்கனாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி வந்து நம்ம ஆல்ரெடி வதக்குனதுலேயே பாதி வெந்துருச்சு. இருந்தாலும் வந்து இது வந்து இன்னும் நல்லா வந்து வேகணும். இந்த குழம்புல வந்து நம்ம காய் எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி வந்து தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம வேறொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். குழம்பை வந்து வேறு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து அதே பாத்திரத்தில் கடாயில் நம்ம வந்து வெண்ணெயை போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தங்கப்பில் இந்த முந்திரி பருப்பு பிடிங்க. ஆமாம் கேட்கும்போது கூட இரு வெயிட் பண்ணு. வெயிட் வெயிட் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடட்டும். வெயிட் பேபி. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இதில் இந்த முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்து வறுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பார்த்து இந்த மாதிரி பட்டரில் வந்து கொஞ்சம் முந்திரி வறுத்து குழம்புல வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்முடைய தக்காளி பட்டர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கு ரொம்பவே நல்லா ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு. பட்டர் உங்களுக்கு சப்போஸ் விருப்பம் இல்லை அப்படின்னா பட்டர் சேர்க்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்ச அந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம். ஃபைனலாக பட்டர் கூட நீங்கள் சேர்க்க வேண்டியது கிடையாது. குழம்பு வந்து அப்படி இருந்தும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.